ராக்லோன் இலாஸ்டிக் பப்ஸ் தைக்க போகிறோம். ஏற்கனவே வரைபடம் போட்டாச்சு, அந்த துணியில் வெட்டியும் காமிச்சாச்சு, இப்போ தைக்க போகிறோம். இப்போ கையும் பாடியவும் சேர்க்க போகிறோம், கையும் பாடியவும் சேர்க்குறோம். பின்பாகத்தை கையை ஜாயின் பண்ணியாச்சு. சைடு ஒரு சைடு எடுத்தியாச்சு. இப்போ ஆப்போசிட் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். லைனிங் லைனிங் ஒரிஜினல் பாடியவும் சேர்த்து ரெண்டு சென்டர் எடுத்துடலாம். ஷோல்டர் சென்டர் அதே மாதிரி இது கழுத்து சென்டர்.
சென்று பார்த்துட்டோம். பாடி சென்று பார்த்தாச்சு, கை சென்று எடுத்தாச்சு. அப்போ இதை கழுத்து ரவுண்டு கத்திரிக்கையே கழுத்து அடிக்கிறோம். லைனியும் பாடியும் அடைய அளவுக்கு சென்று சென்று கரெக்டாக வருது. அப்போ நம்ம இது கரெக்டாக இருக்குன்னு நம்ம சப்தஸ். அந்த ரவுண்டில் போகிறான், சுத்தம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடித்து அப்படியே திருப்பிட்டு அதான் எலாஸ்டிக்குக்காக ஒரு இன்ச்சு விட்டு தைக்க போகிறோம். தைச்சிட்டு அதிலே எலாஸ்டிக்கான கனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படியே எலாஸ்டிக்காக அதிலே சொல்லிட போகிறோம். இந்த ஓரத்தில் ஒரு அமுக்கு தேவை போட்டோம்னா அழகாக திரும்பும்.
தச்சுட்டு இதை ஓரமாக தச்சு திருப்பி ஒரு ஒரு இன்ச்சு உள்ளே தள்ளி தச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம எலாஸ்டிக் கொடுத்துடலாம். இந்த எலாஸ்டிக் கொடுக்கறதுக்கு நம்ம லைனிங்கில் ஒரு ஒரு இன்ச்சு ஓப்பன் போடுறோம். இந்த எலாஸ்டிக்கினுடைய அளவு நம்ம கழுத்து முன்பாகம் எவ்வளோ இறக்குறோம், 5.5 இறக்குறோம். ஃப்ரண்ட் ரவுண்டு சேர்த்தா ஒரு 15 வருது, 30 இன்ச்சு வருது. ஒரு 2 இன்ச்சு குறைய வச்சு ஒரு 28 இன்ச்சு இலாஸ்டிக் கட் பண்ணி இப்போ எலாஸ்டிக்கு கணக்கு பார்க்க போகிறோம். அரை ஷோல்டர், சின்ன ஷோல்டர் ப்ளஸ் தையல் போக மீதி கழுத்து, கழுத்து வந்து 5.5 இறக்கம், 5.5 இறக்கி போட்டுட்டு இந்த கழுத்து ஷேப் படுத்துகிறோம். இப்போ ஷேப் படுத்தினா இப்போ அங்கேருந்து இந்த ரவுண்டு எவ்வளவு தேவை, 8, இது 4 பங்கு இல்லை, 4×32 = 28. நீங்கள் திருப்பி ஒரு ஓட்டு தையல் போட்டுட்டோம், பாருங்கள் ஓட்டு தையல் போட்டோம் சுற்றி. இப்போ இதில் ஒரு 3/4 இன்ச்சு அந்த பாடியில் இப்போ 6 இன்ச்சு எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். அதனால 3/4 இன்ச்சு அந்த பாடியும் லைனிங்கும் இடைவெளி விட்டு தைக்க போகிறோம். இந்த அது ரிங் வராமல் கரெக்டாக அந்த ஷேப்படியே தச்சிட்டோம்னா இலாஸ்டிக் கொடுத்தோன்னா அது பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். பாருங்கள் அப்படியே ஒரே அளவில் வித்தியாசம் வராமல் நெளிவில்லாமல் தைச்சு. மொத்த அளவு வந்து 64 இன்ச்சு துணியினுடைய அளவு இருக்கு. நமக்கு தேவை 32, இப்போ 1 டபுள் வருது. இந்த எலாஸ்டிக் போடும்போது நமக்கு சுருக்கம் அருமையாக இருக்கும்.
நம்ம இலாஸ்டிக் கொடுக்கணும். அதுக்கு ஒரு இடத்துல ஜாயிண்ட்டில் இந்த எலாஸ்டிக்கு சின்ன ஓப்பன் போட்டோம், லைனிங்கில் ஓப்பன் போட்டோம்னா இதை நம்ம குறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊக்கு வச்சிருக்க இந்த எலாஸ்டிக் எப்படி நம்ம எலாஸ்டிக்கை கொடுத்துட்டு இதை பழிச்சு விட்டோம்னா இதை நைஸாக அப்படியே இழுத்து எடுத்து அடிச்சு திருப்பணும்னா ஷோல்டர் எல்லாம் கவர் ஆயிரும், வெளியே தும்பு தேவை. சுற்றி நம்ம பதிச்சிட்டோம். சைடு ஜாயின் போட்டுடலாம். நம்ம மாற்றி அடித்ததுனால இங்கெல்லாம் தும்பு தெரியாமல் எல்லாமே உள்ளே போயிட்டு
இந்த சைடு தைச்சிடலாம். பட்டியோட கிடைச்சலாம். டாப் ரெடி ஆயிட்டு, இப்போ வாங்க ஒரு அயர்ன் போட்டுடலாம். பணியாயிட்டு போங்க. இந்த மாதிரி நைலான் துணியும் பட்டு இதுக்கெல்லாம் மேல் துணி போட்டு தேய்க்கணும். ஏன்னா சில துணி அயன் பாக்ஸ் ரொம்ப விருப்பமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து மேலே துணி போட்டு தேய்ச்சோம்னா இங்கே ப்ரெஷ்ஷிங்கும் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். கிரேப் மெட்டீரியல் சடனு ஐந்து ஆக்கில் ஒட்டிடும். ஆனால் தேய்ச்சா தான் அந்த ஃபினிஷிங் வரும். அதனால் கண்டிப்பாக தேய்ச்சி தான் கொடுக்கணும். இதை மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும். பாருங்கள்,
தேய்ச்சோம்னா அந்த சைடெலாம் அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு சுருங்க இந்த